சின்ன சின்ன போல்டன் நட்டை கூட ஒரு கோல்டு கோட்டிங்காக டீட்டெயிலிங் பண்ணால் எப்படி இருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். நம்ம ஸ்டோரில் 10mm போல்டு வித் பிளாஸ்டிக் கோல்டன் வாஷர் இருக்குது. இது நீங்கள் எங்கெங்கே 10mm போல்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணி அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். இன்றைக்கி நம்ம வந்து நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு போல்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு போல்டே ரிமூவ் பண்ணிடுறேன். அது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நம்பர் பிளேட் தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் முடிச்சிடறோம், அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட்லேயே முடிச்சிருவோம். ஃபைனலாக அந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த நட்டன் போல்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன இடத்துல நிறைய இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக உங்கள் பைக்கோடைய லுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.